வணக்கம் நட்புகளே. இன்றைக்கி நம்ம கேப்ஸ் கிச்சடியில் பார்க்க போகிறது புளித்தேர்த்தம். தேர்த்தம்னா ஜலம். புளியை தண்ணியாக கரைச்சி கொட்டி நல்லா வத்த வச்ச குழம்புக்கு பேர் தான் புளித்தேர்த்தம். எங்கள் பாட்டியோட ஸ்பெஷல். அடுப்படிக்கு போயிட்டு உருளியில் நிமிஷமாக அந்த குழம்பை பண்ணி கொதிக்க வச்சுட்டு காலை நீட்டிட்டு திண்ணையில் உட்காந்துப்பா. என்ன பாட்டி அதுக்குள்ளே பண்ணிட்டியா அப்படின்னு கேட்டால் அவ்வளோதான் அப்படின்பா. அந்த அவ்வளோதான் அப்படிங்கிற வார்த்தையோட அர்த்தம் நான் இந்த குழம்பை பண்ணும்போது தான் எனக்கு தெரிஞ்சது. இப்போ நம்ம இந்த குழம்பை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இலுப்பச்சட்டியில் 3 தேக்கரண்டி சமையல் எண்ணெய் விட்டுருக்கேன். அதோட தேவையான அளவு கடுகு வெந்தயம் போடணும். 2 தேக்கரண்டி சம பங்கு உளுந்து கடலைப்பருப்பு எடுத்துட்டு இதில் சேர்த்துக்கலாம். 12 காஞ்ச மிளகாய் எடுத்து நுணுக்கி வச்சுட்டுருக்கேன். 2 அப்பளம் உடச்சி வச்சுருக்கேன். எல்லாத்தையும் எண்ணெயில் போட்டு செவக்க வரும்போது கரைச்சி வச்ச புளி ஜலத்தை இதில் சேர்த்துக்கணும். 1/2 தேக்கரண்டி பெருங்காயத்தூள், தேவையான அளவு மஞ்சள் உப்பு இதில் சேர்த்துக்கலாம். 2 கப்பு ஜலம் விட்டு புளிக்கரைசல் விட்டோம்னா 1 கப்பு ஆகிற அளவுக்கு குழம்பு வத்தணும். இப்போ நமக்கு தேவையான புளித்தேர்த்தம் ரெடி. இதில் மிளகாய் வத்தலுக்கு பதில் பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். அதுவும் நல்லா வேறு டேஸ்டில் இருக்கும். புளிக்கு சமமாக காரம் சேர்த்துக்கிறதுனால வயிற்றுக்கு கெடுதின்னு நினைக்க வேண்டாம். நம்ம உடம்பு உஷ்ணத்துக்கு தகுந்த குழம்பு தான் இது, வயிற்றுக்கு கெடுதல் பண்ணாது. சாத்தில் நல்லெண்ணெய் ஊற்றி இந்த குழம்பை சேர்த்து சாப்பிடணும். நல்ல சாப்பாடு நாள் தள்ளும்பா, அதாவது ஆயுசை கூட்டும்பா. ஆரோக்கியமான உணவுகளை உண்போம், நலமாய் வாழ்வோம். நன்றி, வணக்கம்.